இன்றைக்கி சின்னதாக ஒரு ட்ரிப்புங்க. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்டத்துக்கு போகலான்னு சொல்லி கிளம்பியாச்சு. அங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ காலபைரவர் கோவில் இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். சரி ஒரு விசிட் போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லி நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பிட்டோம். கோவில் எங்கே லொக்கேட் ஆகியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் அதியமான் கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. சரியாக எங்கள் ஊர்லேருந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 47 கிலோமீட்டர் வருதுங்க. பெட்ரோல் வேறு இல்லை. சரி 200 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு பங்க்குக்கு போனோம். பங்க்குக்கு போயிட்டு பெட்ரோல் அடித்த வாட்டி திடீர்னு என் ஃப்ரெண்டு என்கிட்ட காசு கேட்டான். டே என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை, நான் ஒன்று நம்பி தான் வந்திருக்கேன் அப்படின்னு. சரி நானே கொடுத்துறேன்டா அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு டக்குன்னு கிளம்பிட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:00 ஆகிடுச்சிங்க. இப்போவே இருட்டாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தொப்பூரில் இருக்கோங்க. தொப்பூரில் பைக் ஓட்டும் போதே கொஞ்சம் ரிஸ்காக தான் இருக்குது. ஏன்னா மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேஸுங்க இது. டிரைவிங்கில் வந்து ரொம்ப ஆக்சிடெண்ட் ஆகிற இடம் பிளேஸ். இதெல்லாம் ரொம்ப பார்த்து தான் போகணுங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோல் வந்துடும். டோல் கிராஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம அதியமான் கோட்டைக்கு போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அதியமான் கோட்டைக்கு என்ட்ரி ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போயிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம். பார்க்கிங் வேறு எப்படி போடுறதுன்னு தெரில. சார் டூ வீலர் எங்கே பார்க்கிங் பண்ணுறது? ஓகே தேங்க்யூ சார். பைக்கை போய் பார்க்கிங்கில் போட்டு கோவில் என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். சரி உள்ளே போய் பார்க்கலாம். கோவிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா சைடில் நிறைய கடை இருக்குதுங்க. அந்த விளக்கு போடுறதுக்காகவே நிறைய கடை இருக்குது. போனதே ஒரு அக்கா எங்களை பிடிச்சிட்டு தம்பி விளக்கு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃப்ரெண்டும் ஒரு விளக்கு போடணும்னு சொல்லி தான் வந்தான். சரி ஒரு விளக்கு போட்டலாம் அப்படின்னு சொல்லி அவன் வாங்கிட்டான். அது பார்த்தீங்கன்னா 100 ரூபா வருதுங்க. விளக்கு வாங்கிட்டு போயிட்டே இருந்தோம். ஹெவி கூட்டமாக இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நைட்டு தாங்க ஃபங்க்ஷனு எப்பயுமே. அதாவது அஷ்டமி நைட்டில் வந்துட்டு விடிய விடிய இங்கே வந்து நல்ல கிராண்டாக ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். தீபம் போடுறவங்களாம் இங்கே வந்துட்டு தீபம் போடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான தீபங்கள் போட்டிருக்காங்க. அதாவது கோயிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய அந்த சைடில் கூட பாருங்கள் ஏகப்பட்ட தீபம் போட்டிருக்காங்க. அந்த கடைசி வரைக்குமே ஒரு 1000 தீபம் போட்டிருப்பாங்க. அவ்வளோ கூட்டமாக இருக்குது. நீங்களே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. நைட் டைமில் ஒரு 8:30 இருக்கும் நாங்கள் போய் சேர்ந்தது கோயிலில். எவி கூட்டமாக இருக்குது. இது இங்கே பார்த்தீங்கன்னா காலபைரவர் சிலையங்க. அதுக்கு முன்னாடி வந்து தீபம் போட்டுருக்காங்க. நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போய் காட்டுறேன். எனக்கு தெரியல அவ்வளோ சிலை தெரியல. எல்லாமே மாலை போட்டிருந்ததுனால எங்களுக்கு சுத்தமாகவே தெரியலைங்க. உங்களுக்கு வேணால் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். லைட்டாக தான் தெரிஞ்சு. இதுக்கு முன்னாடி ரொம்பவே தீபம் போட்டுட்ருக்காங்க. இதை முடிச்சுட்டு நம்ம சரி கோவிலுக்கு உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணுங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லைன் இருக்குங்க. நிறைய கூட்டம் இருக்கிறதுனால கோவில் சுற்றி போயிட்டுருக்கு லைன் எல்லாமே. சரி நாங்கள் ரொம்ப லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு 100 ரூபா டிக்கெட் லைன் போகலான்னு சொல்லிட்டு போயிட்டுருந்தோம். அதுக்கே ரொம்ப கூட்டமாக இருக்குது. ஒரு வழியாக டிக்கெட் கவுண்டருக்கு போய் நின்றுட்டு 2 டிக்கெட் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் 2 டிக்கெட் வாங்கிட்டு கிளம்பிட்டேங்க. பாருங்கள் இதுதான் அந்த டிக்கெட்டு 200 ரூபா. இப்போ கோவிலுக்குள்ளே போகிறதுக்காக அந்த லைனில் நின்றுட்டுருக்கோம். அந்த என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. டெக்கரேஷன் சூப்பராகவே இருந்துச்சு. நல்லா ஃப்ளவராக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ வெளிச்சம் இல்லைங்க, அதனால கொஞ்சம் லைட்டாக இருட்டாக இருக்குது. சரி இப்போ மூலஸ்தனுக்கு போகலான்னு சொல்லிட்டு தெரியாமல் தான் போனோம். உங்கள் கேமரா நாட்டலோடுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தெரியாமல் தான் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டுருந்தேன். முடிஞ்ச அளவுக்கு மூலஸ்தனம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருந்தேன். நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு பூஜை நடந்துகிட்ருந்துச்சி. எப்படியாவது சாமியை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா பக்கத்தில் போக போக அந்த பூசாரி பார்த்துட்டாருங்க. உடனே பார்த்துட்டு இன்னொருத்தர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, ஏன்னா ஃபோனில் ஃபோட்டோலாம் எடுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஃபோட்டோலாம் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை அங்கேயே லாக் பண்ணி வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்க்க முடியல, நாங்கள் சாமியை கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். முடிஞ்ச அளவுக்கு அஷ்டமி அன்னைக்கு நைட்டில் போங்க, அப்போது ரொம்ப கிராண்டாகவே இருக்குது, ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது, நடந்துகிட்ருக்கு. நாங்களும் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க.